So next one the exercise 3.8. So exercise 3.8. Example 3. Add to the one here. Okay. That is the fraction type level. Binna ungal vechi varudhu. Mulayan ungal irukkadha first paathuta adukapra adutha paakalam. Ippo idanudaiya vargamulam kandupidikkanum. Inga pakkathula edhume illa na 1 appdinu artham. So root of 1 appdina 1 da. Appo indathula enna irukudha? 1 x power. X power 4 ku yetkanave sollirukka idanudaiya root enna varum? X square. Appo indathula x square nu edukra. Idha eduthu appadiye indathula edukra. ஒன்று போடணும்னு அவசியம் இல்லை, சும்மா நம்ம பிகினிங்ல போட்டுக்கலாம். இதுக்கு முதல்ல இதுக்குரிய ஆன்சரை நம்ம டைரக்டா இப்படி எழுதலாம். மாடுலஸ் போட்டுட்டு இந்த ஒன்றினுடைய ரூட் அப்படிங்கிறப்ப ஒன்றுனா எக்ஸ் பவர் 4 அப்படின்னா என்ன வரும்? அதனுடைய ஸ்கொயர் ரூட் எக்ஸ் ஸ்கொயர். இந்த லாஸ்ட்ல என்ன இருக்கு? 9. ஸோ ரூட் ஆஃப் 9 எவ்வளவு? 3. பிளஸ் ஆர் மைனஸ் 3 நம்ம மாடுலஸ் ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். அதனால நம்ம டோட்டலா வந்து 3 அப்படின்னு பிளஸ் 3 அப்படின்னு இது அந்த மாதிரி எல்லாம் சொல்ல வேண்டாம். இது 9 வந்து இந்த 3×3 வச்சுட்டு 9 அப்படிங்கிறப்போ இந்த 3 வந்து எடுக்கிறதுல அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன். தென் அடுத்தது இப்ப இந்த நடு உறுப்பு கண்டுபிடிக்கும் இல்லையா? இந்த இடத்துல என்ன சைன் இருக்கு? மைனஸ். அங்க என்ன சைன் இருக்கோ அதே சைன் எடுத்து இந்த இடத்துல எழுதிடுறேன். அங்கே பிளஸ் இருந்தா பிளஸ் எழுது, மைனஸ் இருந்தா மைனஸ் எழுது. அடுத்தது என்ன சொல்லியிருக்கிறேன்? இங்க இருக்கிற நம்பரை 2 பெருக்கி அந்த நம்பரை இந்த இடத்துல கீழே போடணும். என்ன பண்ணணும்னா, இங்க இருக்கிற நம்பரை 2 பெருக்கிட்டு அந்த 2 பெருக்கிறத இந்த இடத்துல கீழே போடு. கீழே போட்டீங்கன்னா நம்ம 3 இடத்துல செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன். இதுல இருக்கிற நம்பரை 2 பெருக்கி இங்க சைடுல எழுது. சைடுல எழுதுன்னா என்ன வரும்? 2x2. இங்கேயும் இந்த இடத்துல எழுதிக்க, இங்கேயும் எழுதிக்கிறோம். 3 இடத்துல எழுதுவோம். 2 பெருக்கி இங்க எழுதிக்க, இங்கேயும் எழுதிட்ட. அந்த 2 பெருக்கினது இந்த வகுத்தல்ல போட்டாச்சு, டிவிஷன்ல போட்டாச்சு. அப்ப இந்த இப்ப இதை கேன்சல் பண்ண என்ன வரும்? அதுக்கு முதல்ல இன்னொரு மெத்தட் என்ன சொன்ன அப்படின்னா, இங்க என்ன சைன் இருக்கோ அந்த சைன் எடுத்து இங்க போட்டுக்கோ. அதே மாதிரி இந்த இடத்துலயும் போட்டுக்கோ, இந்த இடத்துலயும் போட்டுக்கோ. சோ இது முதல்ல வந்து 2 கூட நீ அப்புறம் பிரிக்கலாம். இந்த சைன் எடுத்து இந்த இடத்துல போட்டு பெருக்கினாதான் நம்ம போட முடியலையா? ஓகே. அடுத்தது இந்த சைன் எடுத்து, ஃபர்ஸ்ட் 2 பெருக்கி எழுதுறேன், அடுத்த ஸ்டெப் இந்த சைன் எடுத்து போட்டுறேன், அதுக்கப்புறமா தான் டிவைட் பண்றேன். 12 2 டிவைட் பண்ண என்ன வரும்? 6. அப்ப இந்த இடத்துல என்ன 6 எழுதிட்டு இது எக்ஸ் ஸ்கொயருக்கு அடுத்தது டிசெண்டிங் ஆர்டரா 2 வரிசையில வரப்ப என்ன வரும்? எக்ஸ். அப்ப இந்த இடத்துலயும் 6x. உடனே இங்கே 6x எழுதிடக்கூடாது. இதை நம்ம அடுத்தது எத்தனை பெருக்கி எழுத போறோம்? 2 தான் பெருக்கி எழுத போறோம். ஏன்னா முதல்ல ஃபர்ஸ்டா 2 பெருக்கி எழுதணும், அடுத்தது இதை 2 பெருக்கி இந்த இடத்துல எழுத போறோம். அதை அடுத்த ஸ்டெப்ல நம்ம எழுதிக்கலாம். இந்த லாஸ்ட்ல என்ன வரும்னா, இங்க 9 இருக்குதா? இந்த 9 அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும்? 3. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆன்சர் வந்து -6x+3 ஆன்சர் வந்து இந்த இடத்துல வந்துச்சு. இன்னும் கூட பெட்டரா தோணுது அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த 3 எடுத்து இந்த இடத்துல எழுது. உள்ள இருக்கிறதெல்லாம் அப்புறமா பண்ணிக்கலாம். இந்த 3 எடுத்து இந்த இடத்துல எழுதிட்டோம். இப்ப நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் இது 2 பேருக்கு இங்க எழுதிட்டோம் இல்லையா? அடுத்தது வந்து இத இங்க என்ன எழுதிக்கிறோம்? ஓகே. அடுத்தது இத வந்து 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் இதை 2 பெருக்கி இந்த 2x2 ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணணும் இல்ல? சம் போட்டா உனக்கு பழக்கம் ஆயிக்கிறது. 2x2 எழுதிட்டோம். அடுத்தது இதை என்ன பண்ணோம்? இந்த 2 வகுத்ததை இங்க போட்டுட்டு அதே ஆன்சர் தூக்கி இங்கேயும் போட்டோம். ஓகே, கரெக்டு தான். இப்ப என்ன பண்ணணும்னா, இதை 2 பெருக்குறது. ஃபர்ஸ்ட் 2 பெருக்குறது இருக்கு, அடுத்தது அடுத்தது 2 இப்ப 2 பெருக்குறது என்ன வரும்? 12 வருமா? அப்ப இந்த இடத்துல 12x அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். கரெக்டா வரும், போட்டு பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி கூட அது வேணும்னு பார்க்கலாம். அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் நம்பரும் அதே தான் வரும்னு சொன்னேன். இப்ப என்ன பண்ணிக்க? குறி மாத்திட்டு இதை கேன்சல் பண்ணிட்டு எத்தனை உறுப்பு எடுக்கணும்? 2 உறுப்பு எடுக்கணும். -12x³+42x². அடுத்த ஸ்டெப்ப கெழுவு மட்டும் வச்சுட்டு பண்ணலாம். அப்ப அவனுக்கு உட்காந்து ஈஸியா தோணுச்சுன்னா அது. இந்த முதல் உறுப்பு இதே தான்,
இதுல உரியே பண்ணவே வேண்டாம். குறியை கூட இப்பவே மாத்தி நம்ம ரெடியா எடுத்துக்கலாம். இப்பவே வேணாலும் கேன்சலும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அவங்கவுங்க ஓன் மெத்தட் தான். உங்களுக்கு எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தா யூ ஃபாலோ யுவர் ஓன் மெத்தட். அடுத்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பர் எடுத்து அப்படியே இந்த இடத்துல போட்டு பெருக்க, மைனஸ் ஆறு மைனஸ் ஆறு இப்படியே பெருக்கலாம். இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி எடுத்து போட்டு ஃபர்ஸ்ட் நம்பர் பற்றி ஒரே பண்ணாது, அது கரெக்டாக தான் வந்துச்சு. இதே மட்டும் பெருக்கு, பெருக்கிறப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆறாறு முப்பத்தி ஆறு. இந்த ஒரே இடத்துல மட்டும் கவனம் செலுத்தினீங்கன்னா போதும், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற ஒரே மிஸ்டேக் இது ஒன்று தான், அதனால் இதை மட்டும் கவனமாக போட்டுக்கலாம். இங்கே நாம் சைன் என்ன பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக இப்படி வர வச்சு வரைச்சிக்க. ஸோ 42ல் 36 போனால் 6, 6 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது என்ன இருக்கணும், மைனஸ் 36 எக்ஸ் பிளஸ் 9. அடுத்ததுல இதே தான் வரும். இதை கூட நீ சைன் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிடலாம் தைரியமா. அடுத்தது இந்த இடத்துல என்ன எழுதுன, இந்த ரெண்டாவது பெருக்கி நம்ம இந்த இடத்துல எழுதிட்டோம் இல்லையா. இந்த சரி, அடுத்தது இப்போ ஒன்னாவது நம்பர் யூஸ் பண்ணிட்டா ரெண்டாவது நம்பர் எடுத்துட்டா அடுத்தது மூணாவது நம்பரை யூஸ் பண்ணும். இந்த இந்த இடத்துல பெருக்கல் 3 போட்டுக்க, பெருக்கல் 3 பெருக்கல் 3. சப்போஸ் இங்க மைனஸ் 3 இருந்தா இந்த இடத்துல நீ என்ன பண்ணுன, மைனஸ் 3 அப்படின்னு போடணும். அங்கே மைனஸ் இல்லை, அதனால அங்க என்ன குறியோ அந்த குறியோடு போடணும். பிளஸ் வரப்ப தேவையில்லை, மைனஸ் வரப்ப போடணும். இப்போ பெருக்கு இங்கே 3 2 6 3 2 முப்பத்தாறு நம்ம போட்டது இப்போ கரெக்டு தான். நான் கூட கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன் இல்லையா, இது வந்து கரெக்டாக தான் வந்து. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து 0. திருமணம் எக்ஸ்பிளைன் பண்ணல, கன்ஃபியூஸ் ஆயிரும். அடுத்த ஸ்டெப்பில் அது பார்த்துக்கலாம். இது எல்லாமே பென்சில் வச்சுட்டு தான் இதெல்லாம் பண்ணணும். ஃபைனலாக இது எரேசர் வச்சு நீ வந்து அழுத்தணும், இல்லாட்டி கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால கண்டிப்பாக நீ வந்து பென்சிலில் லேசாக தான் இதை வந்து நீ பண்ணணும். ஸோ தேங்க்யூ.